இந்த வீடியோவில் நம்ம சிம்பல் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற லோகோ, கம்பெனி லோகோ வச்சு யூஸ் பண்ணலாட்டும், அல்லது ஏதோ ஒன்று இமேஜ் வச்சு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் எந்த ஏரியாவில் வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை தேடி எடுத்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் லைப்ரரியில் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் ட்ராக் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதை பற்றி பார்ப்போம். எடிட் பண்ணல, சிம்பிள்ஸில் நியூ சிம்பிள் இருக்குங்களா, இதுதான். இப்போ வந்து நீங்கள் இந்த நம்ம கிரியேட் பண்ணிக்கிற டிராயிங் வந்து எனக்கு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணல, சிம்பிளில் நியூ சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் நியூ சிம்பிள், அதோட நேம் கேட்குது. இது நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்குறீங்க. வந்து இது சிம்பிளாக கிரியேட் ஆகிடுது. சிம்பிளாக கிரியேட் ஆனது பின்னால் இந்த சிம்பிளை எடிட் பண்ணணும்னா, எடிட் பண்ணல, சிம்பிளில் எடிட் சிம்பிள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சிம்பிளை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடித்த பின்னால் க்ளோஸ் பண்ணல இல்லைங்களா, அதுக்கு எடிட் பண்ணல, சிம்பிளில் ஃபினிஷ் எடிட்டிங் சிம்பிள் கிளிக் பண்ணினாலும் க்ளோஸ் ஆகும். அல்லது இங்கே ஃபினிஷ் எடிட்டிங் ஆப்ஜெக்ட், இதை கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற சிம்பிள் வந்து எனக்கு சிம்பிளில் வேண்டாம், நார்மல் ஆப்ஜெக்டாக இருந்தால் போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எடிட் பண்ணல, சிம்பிள் ரிவேர்ட் டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ கிளிக் பண்ணுறீங்க, இது வந்து திரும்ப ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அடுத்து எடிட்டில் சிம்பிளில் சிம்பிள் மேனேஜர் இதை கிளிக் பண்ணுறீங்க. டக்கர் ஓப்பன் ஆகும். இந்த டக்கரில் நீங்கள் கிரியேட் பண்ணதோட ஃப்ளவர்னு லோகோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லோகோ வந்து இங்கே டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலும் சிம்பிள் வந்துடும். இன்சர்ட் சிம்பிளில் போயிட்டு கிளிக் பண்ணாலும் சிம்பிள் வந்து இன்சர்ட் ஆகிடும். எடிட் பண்ணுறதுக்கு அடுத்து எடிட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் சிம்பிள் ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெலிட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள் டெலிட் ஆகிடும். இப்போ டெலிட் ஆகிடுச்சு சிம்பிள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம டைரெக்டாக இது சிம்பிளை இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்காமல் எனக்கு லைப்ரரியாக சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணல, சிம்பிள் நியூ சிம்பிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க, நேம் கொடுத்துக்கிறீங்க. அது ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆன பின்னால் எடிட் பண்ணல, சிம்பிளில் போயிட்டு எக்ஸ்போர்ட் லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் ஏதோ ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலை லோட் பண்ணோம்னா ஆட் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் பண்ணோம். நீங்கள் அதில் ப்ரௌஸில் எங்கே வச்சுருக்கீங்க ஃபைலை, அந்த லைப்ரரி ஃபைல்னு கேட்கும். நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம் ஃபைலை, நீங்கள் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறீங்க. பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் வந்து இதுவே இன்சர்ட் பண்ணிக்க முடியும்.